கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளிலும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் 2:7, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த பகுதியை நாம் தியானிப்போம். நாம் எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பகுதியிலே அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குடும்பத்திலே வேதனை காணப்படுகிறது. வேதனை எதற்கு என்று யாருக்குமே தெரியாது. சில குடும்பத்துக்குள்ளே தரித்திரம் காணப்படுகிறது, சில குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் காணப்படுகிறது, சில குடும்பத்துக்குள்ளே உயர்த்தப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது, சில குடும்பத்திலே தாழ்த்தப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. இது எல்லாமே இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் காணப்படுது என்றால் என்ன காரணம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே ஐஸ்வர்யம் காணப்படுது என்றால் அதற்கும் பைபிளில் ஆன்சர் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அதே நேரத்தில் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஹல்லேலூயா. எதனால் தாழ்த்துகிறார், எதனால் உயர்த்துகிறார்? சற்று நாம் நம்முடைய நிலைமைகள் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். இந்த பகுதியை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், அதே நேரத்தில் கர்த்தர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ரெண்டு காரியங்களும் நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்த முடியும், அதே நேரத்தில் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த எல்லா காரியங்களும் நடைபெற்றது. என்னுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமாக இருந்த சில காலங்கள் உண்டு, அதே நேரத்தில் உயர்த்தப்பட்ட நிலைமை என்னுடைய வாழ்க்கையில உண்டு, அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் காணப்பட்டது. ஏன் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்மையான நிலைமை. காரணம் என்ன? பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். இந்த நாளிலும் தானியேல் 5:18-21 ஆகிய வசனங்கள். ராஜாவோ, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேசருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். உன்னதமான தேவன் நேபுகாத்நேசருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார், மகத்துவத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார். ஆனால் நேபுகாத்நேசருக்கோ பெருமை காணப்படுகிறது. அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சில குடும்பத்தில் ஐஸ்வர்யம் காணப்படும், அவர்களை கண்டால் அந்த பக்கத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் பயப்படுவார்கள். அதே போல் சம்பவம், ஒரு ராஜா போல தோரணையா இருப்பார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். ராஜாவுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, ஒரு ராஜ்யத்தை அரசாளுகிறவர். அவர் யாரை நினைத்தாலும் கொலை செய்ய முடியும், யாரை வேண்டுமென்றாலும் காப்பாற்ற முடியும். தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். ஒரு ராஜா சகல அதிகாரம் உள்ளவர், அவருடைய வாழ்க்கையிலே யாரை வேண்டுமென்றாலும் கொன்று போடுவார், யாரை வேண்டுமென்றாலும் காப்பாற்றுவார். அதே நேரத்தில் யாரை வேண்டுமென்றாலும் உயர்த்துவார், யாரை வேண்டுமென்றாலும் தாழ்த்துவார். இந்த காரியம் நேபுகாத்நேசருக்குள்ளே காணப்படுகிறது. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எது வரக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மேட்டிமை ஆகும்போது என்ன நடக்கிறது? மேட்டிமை என்றாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், உயர்வு மனப்பான்மை. ஒரு உயர்ந்த நிலைமையிலே தன்னை வைத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவி
கர்வத்தினாலே கடினப்பட்ட போது, அதாவது நேபுகாத் நேச்சருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது, கர்வம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், தற்பெருமை. சிலருடைய வாழ்க்கையிலே ஆவிலே ஒரு தற்பெருமை உண்டு, எனக்கு எல்லாம் தெரியும். அதே போல நேபுகாத் நேச்சருக்கு தன் உள்ளத்துக்குள்ளே ஒரு தற்பெருமை காணப்படுகிறது. உள்ளத்திலேயோ உயர்வு மனப்பான்மை, அதே நேரத்தில் ஆவிலேயோ தற்பெருமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தம் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு காரியம் இருக்கக்கூடாது, இருதயத்திலே உயர்வு மனப்பான்மை, ஆவியிலே தற்பெருமை. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ரெண்டு காரியம் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில என்ன நடைபெற்றது? அவர் தம் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். நான் வியாபாரத்திலிருந்து எப்பொழுது தள்ளப்பட்டேன்? எனக்குள்ளே இந்த பெருமை தற்பெருமை எனக்குள்ளே காணப்படும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய தண்டனைக்கு நான் ஆளானேன். இன்றும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே பெருமை காணப்படுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். நேபுகாத் நேச்சர் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வியாபாரியாக இருந்த நான் ஒரு அன்றாட ஒரு தரமட்டம் தள்ளப்பட்டேன். காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருந்த ரெண்டு குணங்கள், இருதயத்திலே மனமேட்டிமை, ஆவிலே தற்பெருமை எனக்குள்ளே இருந்தது. அதே போல நேபுகாத் நேச்சருக்கும் இருந்தது. அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 3:23 நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று நாம் வாசிக்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு விலகி போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் நமக்குள்ள இல்லை என்றால் ஏன், எதற்கு என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டார். ஒரு ராஜா எதிலிருந்து தள்ளப்பட்டாராம்? அவர் மனுஷரின் நின்று, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு எல்லா இதுமே போய் தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. காட்டு கழுதிகளோட சஞ்சரித்தார், மிருகத்தோட சஞ்சரிக்கிற அளவுக்கு தாழ தள்ளப்பட்டு போனார். இன்றும் கூட அநேகருடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த சம்பவம் நடந்தது. ஒரு உயர்வான ஸ்தலத்தில் வைத்து என் தேவன் என்னை மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் எனக்குள்ளே பெருமை வரும்போது தாழ தள்ளப்பட்டு போனேன். இன்றும் கூட அநேகருடைய வாழ்க்கையில் இது காணப்படுகிறது. காட்டு கழுதிகளோடு சஞ்சரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மிருகங்களோடு, பரிசுத்த வேதாமத்திலே மிருகங்களை நாம் பார்க்கும்போது சில ஆவிகளுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதியிருக்கிறது. அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி காணப்படும்? ஒரு சாஃப்டாக. அப்படி இல்லாமல் ஒரு மிருகத்துக்குள்ளே ஒரு உணர்வு இருக்காது, மிருகத்துக்கு ஐந்தறிவு. அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம், தேவனுடைய தண்டனை வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்கும். நேபுகாத் நேச்சருடைய வாழ்க்கையிலே இப்படி சம்பவித்தது. என்னுடைய வாழ்க்கையில கூட இப்படி காணப்பட்டது. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. ஹல்லேலூயா. அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உணர்வின் ஆவி தேவைப்படுகிறது. அனைவருடைய வாழ்க்கையிலே உணர்வு இல்லாமல் அநேக பாவத்துக்குள்ளே இருப்பார்கள். பரிசுத்த வேதாமத்திலே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், அவர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஐஸ்வர்யமாக இருந்த காலங்களும் உண்டு, தரித்திரமான நிலைமையில் இந்த காலமும் உண்டு, உயர்வான நிலைமையில் இந்த காலமும் உண்டு, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் உள்ள காலமும் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் சம்பவித்தது. இதை எல்லாமே உங்களிடத்தில்
நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துக்கோங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபிள்ளே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். லீவ் ஷலபஹோ துனமாலஹரது லது கேபெதுரி ரீபாலஹரோ ஷலபாலஹரது. என்னுடைய வாழ்க்கையில கூட சில மேட்டிமையான குணங்கள், என்னோட ஆவிலே தற்பெருமை இருக்கிறது என்று ஒருவர் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லீ கேபோ ஷலபாஹ லஹரது லது கேபே லெஹோ துனமாலஹரது. மகளே, உன்னைத்தான் இந்த நாளிலே நீ மறந்திரும்பும் போது உன்னுடைய பழைய வாழ்க்கையை நான் தர ஆயத்தமா இருக்கிறேன். லிஹௌ ஷலவஹௌது இரிபிது ஷீபா கபது ரிபெக்கிது. உன்னை நான் எந்த இடத்திலையும் வெட்கப்படாமல் உன்னை நான் பார்த்து கொண்டேன். நீ இந்த நாளிலே மனந்திரும்பும் போது உன்னுடைய பழைய நிலைமையிலே உன்னை நான் நிறுத்துவேன். ஷீ கபோல ஹவு ஷலபாலஹரது லது கே பெஹோ தி பிஹோ து நமால பஹோ ரபாலஹரது லஹை சே ஹவு ஷபி ஹவு தி பெக்கே து நிரிபது லிது லபால ஹவு ஷலபாலஹரது. பரம தகப்பனே நன்றி. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டிருந்தாங்களோ அவங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்த நினைவு எல்லாவற்றையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வாகனத்துல வெளியில புறப்பட்டு போயிட்டிருந்தாங்களோ அவங்களுடைய வாகனங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உங்க மகனோட யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா வர வேண்டும். அவங்களுடைய உள்ளம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுது ராஜா. தலையிலிருந்து உச்சங்கள் வரை எல்லா அவயமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைபட்டும். விசேஷமாக உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, அவங்களோட பாவத்தை மன்னிங்க, அவங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க, அவங்களோட சாப கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இந்த நாளிலும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு கையின் கிரியலை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. விசேஷமாக சிலருடைய குடும்பத்துக்குள்ளே அநேக பிரச்சனையோடு ஜெபித்து கொடுக்கோங்க. அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ள தரித்திரம் காணப்படுகிறது, அந்த எல்லா தரித்திரத்தையும் மாற்றி அந்த குடும்பத்தை மறுபடியும் நீங்கள் ஐஸ்வர்யத்தினால ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கிறது, அந்த பெருமை என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு சொல்லி அப்பா தங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஜெபித்து கொடுக்கோங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா பெருமையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்து போடு ராஜா. அவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத அந்த பெருமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த கட்டுகள் உடையப்படும் ராஜா. அந்த பெருமைங்க ஒரு ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதாளத்து போடு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்துக்கு போயிட்டாங்களோ அவங்களுக்கு வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் கம்பெனி வைத்து பெரிய லெவலில் நிர்வாக லெவலில் செய்து கொடுக்காங்களோ அவங்களுடைய நிர்வாகம் எல்லாம், அவங்களுடைய கம்பெனி எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடைபடும் ராஜா. அப்பா எந்த இடத்துல நஷ்டத்தில் கம்பெனி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா கம்பெனிகளும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா ஒவ்வொரு கம்பெனியும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு கடைகளும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் உள்ள செய்தி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு. தங்கள் உள்ளத்துக்குள்ள யோசித்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொடுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ள என் இயேசு கிறிஸ்து ராஜா, நீங்க விடுதலை தர வேண்டும். அப்பா ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீட்கப்படும் ராஜா. இந்த நாளிலே சில குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொடுக்கோங்க. அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வர வேண்டும். சமாதான பிரபு இறங்கி வர வேண்டும். என்னுடைய சமாதானத்தை வைத்து போனீங்களே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, அப்பா அந்த சமாதானம் எங்களுக்கு வேண்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொடுக்காங்களோ அந்த வீட்டுள்ள எல்லா பொல்லாத கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அழிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பம் சமாதானம் உண்டாகும் ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே வியாதியில் மத்தியில் ஜெபித்து கொடுங்களோ அந்த வீட்டில் வியாதியை கொன்ற எல்லா பொல்லாத கிரியலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாதாளத்து போடு ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பலவீனம் காணப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் வியாதி காணப்படுகிறதோ அந்த வியாதிகள் எல்லாம், அந்த பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும் ராஜா. எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிடலே, அப்பா இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுத்தாலோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும்
கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா வெளிநாடுகளிலிருந்து ஜெபித்துக்கொண்டு ராஜா, அங்குள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். ரீ கவோஷை பெஹோது ரிபது லது கேபிதுனா, மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். லீகே தூரி ஷக்கல் அபது ரிபா கரபது, உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் நான் முடிவு கொண்டு வருவேன். லது கேபோ லஹௌஷல் பஹலஹரது லது கேபதுனா. நன்றி ஆவியானவரே, அங்குள்ள சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா திருமண காரியத்துக்காக ஜெபித்துக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நீங்க நிறைவேற்றி தாங்க. கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தாங்க ராஜா. அப்ப அந்த குடும்பத்துல கற்பத்தின் கனி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டும் இந்த பூமியில பள்ளியை பெருகிட்டு ராஜா, உம்முடைய வார்த்தை அப்ப அந்த வீட்டுக்குள்ள நிறைவேறட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறது. அந்த பிரிந்து போன வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. அப்ப அந்த நாள்லே விசேஷமாக பிறந்த நாள் வாழ்த்து அப்பா யாரெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பாவுடைய நாம மகிமப்படுற ராஜா. லாஷல பஹோருது லீபாது நிதிபா கரபது, இந்த வருஷம் முழுவதும் அப்பாவுடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. ஷீ காபாலா கபோதுபே கேதுனா லமாலஹாரோ ஷாலாபாலஹரது, இதோ ஒரு புதிய கிருபை இறங்கி வந்திருக்கிறது. இந்த வருஷம் மறுபடியும் உற்சாகமான ஆண்டா இருக்கும். லீகா ஷாலாபா துரிதிபா கரபது, இழந்து போன எல்லா காரியத்தையும் மறுபடியும் மீட்டு தருவேன். லீகே ஷாலாபா லஹோரது ரபதுபே கேதுனா லீபா கபதுரிதிபா கரது. நன்றி ஆவியானவரே, இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் யாரெல்லாம் உங்க மகனோட இணைந்து ஜெபித்துனாலோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்திலே சாஷ்டாங்கமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கடனை கொண்டு எல்லா பொருளாத ஆவியிலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்தப்படும். இரவு நேரம் முழுதும் எங்க வீட்டுக்குள்ளே தேவ தூதர உலாவி கொண்டு ராஜா, இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலை அடைக்கப்படட்டும். எங்களுடைய குடும்பம் பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப எங்க வீட்டுக்குள்ளே தேவன் அக்னியினால மூடப்படும் ராஜா. இரவு நேரம் முழுதும் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விளக்கி பரலோ சொப்பனங்கள் பரலோ தரிசனம் தாங்க ராஜா. இரவு நேரம் முழுதும் நீங்க எங்களோட கூட இருங்க. அதிகாலை வேளையில துதிக்கிற துதியோட எலும்புகள் கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில உம்முடைய பாதபடியை காத்திருந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே நீங்களே எங்களை அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. மீதியான வேலை நீங்க பொருட்படுத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவன நல்ல பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.